பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையில் காணொளி காட்சியினூடாக இணைந்து பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தன் தூய் ஆவியாரின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளின் துதித்தலுக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் பாசமிகு கடவுளே, மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுத்து உம் திருவடிகளை தொட்டு வணங்கி நிற்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா தொற்று நிமித்தமாக ஆலயத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முடியாத நிலையிலே காணொலி காட்சியின் ஊடாக இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய ஆலயத்திலே அமர்ந்து தொழுது மாட்சிமைப்படுத்துகின்ற இறை அனுபவத்தை அவரவர் இல்லத்திலே சொந்தமாக்கி மகிழ்வதற்கு அருள் தாரோம். ஆண்டவுடைய அருளால் இத்தொழுகையை அலங்கரித்து உம்முடைய ஆசியை தொழுகையிலே நாங்கள் சோந்தரிக்கவும். இத்தொழுகைக்கு அழகு சேர்ப்பதற்காக பாடியிருக்கின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற மன்றாட்டு, கேட்க இருக்கின்றதான ஆண்டவுடைய வார்த்தைகளின் ஊடாக இந்த சவால் மிகுந்த கொடிய நாளில் நாங்கள் புதிய நம்பிக்கையை பெற்று புது வழித்தடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோழமையில் உம்முடைய சிறகு நடிவாரத்தில் பராமரிக்கப்பட்ட இறை அனுபவத்தோடு பயணித்து உமக்கு சான்று பகிர்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஊடாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமீன். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் ஆண்டவரின் திருப்பேரின் மாட்சிமைக்காகவும் 45வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 45. பராபரனே, உமது ராஜாசனத்தின் அண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வாரும் இப்பாவியை தள்ளாதையோம். ஞான பாடல் 45. Oh,
47வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக விருந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரி போடும் கர்த்தர் கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இணைந்து படிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கிடங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கிடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய ஆண்டவரிடத்திலே திரும்ப கிடவான், அவர் மன்னிக்கதற்கு தயை பொருந்தி இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதியும். முழங்கால் படியிட்டு சுப நிலையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திரும்ப நிலையில் அறிக்கை செய்வோம். அனைத்து ஆற்றலும் பேரன்பும் நிறைந்த எங்கள் பாசமிகு கடவுளே, ஆண்டவர் எங்களுக்கு அநேக வாய்ப்புகளை உயர்த்த கிறிஸ்துவின் தோழமையில் இணைந்து நாங்கள் பணியாற்றுவதற்கு தந்தீர். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவர் எங்களுக்கு பணித்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளாமல் ஆண்டவரே, இந்த உலகம் இன்னும் முழுமையாய் மீட்படைவதற்கு எங்கள் பாவ வாழ்வு தடையாக இருந்திருக்கிறது. நீங்கள் உலக அனைத்திற்கும் சென்று படைப்புகள் அனைத்திற்கும் ஆண்டவருடைய வாக்கை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டீர். ஆண்டவரே, திருமுழுக்கின் ஊடாக உம்முடைய உறவில் இணைந்த நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு துணிவற்றவர்களாய் அதற்குரிய மனமற்றவர்களாய் இன்னும் ஆண்டவரே நாங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் தூய்மையற்றவர்களாய் இறை காட்சியை முழுமைப்படுத்துவதற்குரிய ஏக்கம் இல்லாதவர்களாக உலகத்திற்கு உலகத்தரோடு கூட இணைந்து
உலகத்திற்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவ வாழ்வை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உயர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே தோழமையில் இணைந்து உம்முடைய திருக்காட்சியை பெற்று ஆண்டவர் எங்களுக்கு பணித்திருக்கின்ற இறைப்பணியினை ஆண்டவரே உலகெங்கும் செய்து இந்த கொடிய நாட்களிலே அழிவில் விளிம்பு நிற்கின்ற ஆத்துமாக்களை உம் அரசிற்கு நேராக நாங்கள் கரம் பிடித்து நடத்துவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். அதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை எங்களை பெற்று கழுவி தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திருமுன்னிலையில் அறிக்கை செய்வோம். உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், புதுவாழ்வு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க பாவ அறிக்கை செய்ய உதவி செய்தீர். உம்முன் அறிக்கையிட்ட பாவங்களை எங்களுக்கு மன்னித்து தூய்மையான வாழ்வை எங்களுக்கு தந்து தினந்தோறும் நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இறைவன் எங்களுக்கு துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விழுந்து போகின்ற அனுபவங்கள், மனிதனை கொல்லும் கொடிய நோய் தொற்று நம்மை சூழ்ந்து வெகுவாய் பரவி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் நம்மில் ஒரு சிலர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறை அழைப்பையும் பெற்றிருக்க ஆண்டவர் நம்மை மீண்டும் கரம் பிடித்து கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்தி இந்திய கொடிய கொற்று நோய்க்கு மத்தியில் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையில் காணொலி காட்சியின் ஊடாக இணைந்து இத்தொழுகையில் பங்கெடுக்க ஆண்டவர் நமக்கு தந்த அவருடைய ஜீவனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மோடு கூட வாழ்ந்த அநேகர் இன்று இல்லை. நாம் அவர்களிலும் நாம் சிறப்பானவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மை அனாதியாய் அன்பு செய்து அவருடைய சான்றாளர்களாய் அவருக்கென்று சொல்லி வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளோடு கூட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களினுடைய மீட்புக்காய் நம்மை ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்துவதற்கு சித்தம் கொண்டபடியினால் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து அவருக்கு பணி செய்ய நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார். நண்பர்களே, அந்த அழைப்பு நிமித்தமாக ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து பராமரித்து அவருடைய பணிக்கென்று பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இரடுப்போம். நமக்கு தந்த நல்ல வாழ்வுக்காக, நல்ல இயற்கையின் சூழல்களுக்காக, ஒருவேளை ஆலயங்கள் கொரோனா தொற்று நிமித்தமாக அடைக்கப்பட்டாலும் காணொலி காட்சியின் ஊடாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் அவருடைய மெல்லிய குரல் தொனியை நாம் கேட்டு ஆன்மீக அளவிலே நாம் அக்களிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் வறண்ட நிலங்களாக காட்சியளித்த நம்முடைய வாழ்வுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரும் நீரூற்றை உண்டு பண்ணி மகிழ்ச்சியின் ஆனந்தத்தை தந்து அவர் வழி நடத்துகிற அன்புக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி சங்கீதக்காரனோடு கூட இணைந்து ஸ்தோத்திர பள்ளிகளை இரடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த செபத்தை இரடுப்போம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை இரட்சித்து கொள்ளோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அறுபத்தி ஆறாவது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 66. உன்னதமான ஸ்தலத்தில் மா ஆழமுள்ள இடத்தில் கர்த்தாவே நீர் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்க்கிறீர். ஞானப்பாடல் 66. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட லட்ச பகுதி திருமதி யோவான் 20 19-23. யோவான் 20:19-23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்று சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயப்பட்டதினால் கதவுகள் பூட்டியிருந்தார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்றார் என்பதை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான மாதத்தின் இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகைக்காக நன்றி சொல்கிறோம். சூழல்களின் நிமித்தமாக ஆண்டவடி ஆலயத்தில் நாங்கள் ஒருங்கிணைந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத நிலையிலும், காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாதா. ஆண்டவரே இல்லங்களிலிருந்து ஆண்டவரே மான்கள் நிரோடையை வாஞ்சித்து கதறுகின்ற வண்ணமாக உம்முடைய ஆலயத்திலே சென்று ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏக்க பெருமூச்சுகளோடு உள்ளங்களை பிடித்து கொண்டு தங்களுடைய இல்லங்களில் ஆண்டவரை ஆராதித்து முழந்தாளிட்டு செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் ஈடேறச் செய்து உம்மடியவர்கள் அனைவரும் ஆண்டவரே இந்த தொற்று வியாதி மிகுந்த நாட்களில் பத்திரமாக அரசனுடைய கட்டுப்பாடுகளை கடைபிடித்து ஆண்டவரே மிகுந்த கவனத்தோடு கூட ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்கள் மிகுந்த பாதுகாப்போடு வாழ்ந்து தொற்று வியாதிக்கு நீங்களாக்கி காக்கப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம் நாதா. எங்கள் திருச்சபையிலே ஒருவரையும் இந்த கொடிய நோய் இனி தாக்காதபடிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களும் முழுமையான நலம் பெறும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் உருக்கமாக உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நம்பிக்கை மிகுந்த இறை வேண்டுதல், ஆண்டவரே நோயாளிகளை மீட்கும் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் திருச்சபையாக இணைந்து செபிக்கிற போது ஆண்டவர் உம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆற்றலோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொடும்போது அவர்கள் முற்றிலுமாய் வியாதி நீங்கி நலம் பெற்று நீண்ட ஆயுளோடு கூட ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய கட்டளை ஏற்று சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை மீட்புக்கு நேராக வழி நடத்துகிற பாத்திரங்களாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற எல்லா சிகிச்சைகளையும் ஆண்டவர் பயனுள்ளதாக மாற்றி தொற்றினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் முழுமையான விடுதலையை சொந்தமாக்க அருள் தாரோம். குறிப்பாக கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சைகளை பெற்று கொண்டு வருகின்ற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெறட்டும். ஆண்டவரே சிகிச்சைகளின் வழியாக ஆண்டவருடைய இறையாற்றல் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள் கடந்து சென்று வியாதியினால் பாதிக்கப்பட்ட இடத்திலே உம்முடைய ஆற்றலை விளங்க செய்து அந்த வியாதி முற்றிலுமாக ஆண்டவரே அந்த இடத்தை விட்டு நீங்கி போக பண்ணி முழுமையான விடுதலையை ஆண்டவர் கொடுப்பீராக. அந்த வழியாக நம்பிக்கை இழந்த மக்கள் முழுமையான நம்பிக்கை பெற்று புதிய விடியலின் வாழ்வை உடமையாக்கி மகிழ்வதற்கு அருள் தாரோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் அழகு சேர்ப்பதற்கும்
குடும்பங்களுக்கு அலங்காரமாய் தந்திருக்கின்ற மழலைகளுக்காக மன்றாடி நிற்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளோம். கொரோனாவுடைய இரண்டாவது அலை ஆண்டவரே பிள்ளைகளையும் வாலிபர்களையும் அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற அருமையான எங்கள் பிள்ளைகள் இமைப்பொழுது கூட ஆண்டவரால் கைவிடப்படாதபடிக்கு உம்முடைய சிறகின் அடிவாரத்தில் பராமரிக்கப்பட்டு ஆரோக்கியத்தோடு பலவான் கையின் அம்புக்கோப்பாக ஓங்கி வளர்ந்து சித்திரம் தீட்டப்பட்ட அரண்மனை மூலை கல்லை போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு அமையட்டு நாதா. அதனூடாக ஆண்டவரே களங்கமில்லாத ஞானப்பாலாகிய உம்முடைய வாக்கின் மீது வாஞ்சி கொண்டு சிறு பருவத்திலிருந்து ஆன்மீக தாகத்தோடு எங்கள் குழந்தைகள் வளர்ந்து தீமத்தேவுக்களாக ஆண்டவரே யோசேப்பை போன்று தானியலை போன்று இறைபக்தி மிகுந்த பிள்ளைகளாக வளர்ந்து இந்த சமூகத்தை அலங்கரித்து திருச்சபையின் வருங்கால தூண்களாக இந்த இடத்திலே நிலைநிற்பதற்கு ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை இந்த குழந்தை பருவத்திலிருந்து உம்முடைய சாயலால் அலங்கரித்து பண்படுத்தி வளர அருள் தாரோம். வாலிபர்களுக்காக ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். வாலிப பருவத்திலே அருமையான பிள்ளைகள் இறை பாதம் அமர்ந்திருந்து ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்கு ஏற்ற விதத்திலே தங்கள் உள்ளங்களை பண்படுத்தி சீர்படுத்துவதற்கு அருள் தாரும். ஒருபோதும் மாம்சத்தினுடைய உணர்வுகளும் ஆண்டவரே சிந்தைகளும் பிள்ளைகளை பாழ்படுத்தி பாவத்திலே விழுவதற்கு ஏதுவாய் அமைந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை கரம்பிடித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்கள் பிள்ளைகளுக்கு காண்பித்து அவர்கள் உத்தம சான்றாளர்களாக உயர்வான இடங்களை சோந்தரிப்பதற்கு ஏதுவாக எங்கள் பிள்ளைகளில் ஆண்டவர் வெளிப்படும்படியாக மன்றாடுகிறோம். கல்வியை கடவுள் ஆசீர்வதியும் கல்வியை நிறைவு செய்து பணிகளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல பணி வாய்ப்புகளை சொந்தமாக்கவோ எதிர்காலத்தை நம்பிக்கைக்குரியதாய் அமைத்து கொள்ளவும் அருள் தாரும். திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நல்ல ஆண்டவரே ஆன்மீக வாழ்வுள்ள ஆண்டவரே வரன்களை தந்து எங்கள் பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் இணைத்து இந்த சமூகத்திற்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக ஆண்டவரால் உருவாக்கப்பட செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே வந்த வாரத்திலே திருமணத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பொது முடக்கத்தின் வழியாக பிள்ளைகள் குடும்ப வாழ்வில் இணை இருக்கிறார்கள். திருமணத்திற்கு தடைகள் வராதபடிக்கு பெற்றோர் ஒழுங்கு செய்த வண்ணமாக திருமணங்கள் சிறப்பாய் நடந்தேறுவதற்கு அருள் தாரோம். குடும்ப வாழ்வில் இணைந்த அனைத்து பிள்ளைகளும் காலாகாலங்களில் புத்திர வாக்கியங்களையும் இந்த உலக வாழ்விலே நிறைவோடு வாழ்வதற்குரிய விண்ணகத்தின் ஆசியையும் மண்ணகத்தினுடைய ஆசியையும் ஒன்றாய் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அருள் தாரோம். ஒருபோதும் எங்கள் குடும்பங்களை சத்துருவானவன் சிதைத்து விடாதபடிக்கு இல்லறங்களின் தலைவராக ஆண்டவர் வீற்றிருந்து அனைத்து குடும்பங்களையும் ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆண்டவரே யோபுவனுடைய குடும்பத்தை வேலியடித்து காத்த வண்ணமாக ஒருபோதும் தீயோனுடைய கரங்களில் எங்கள் குடும்பங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சுற்றிலும் வேலியடைத்து எங்கள் குடும்பங்கள் விசுவாச வாழ்விலே உறுதியாய் கட்டப்படுவதற்கு அருள் தாரும். குடும்பத்தின் பெற்றோருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல வழித்தடங்களை பிள்ளைகளுக்கு மாதிரியாக ஆண்டவரே தடம் பதிப்பதற்கு அருள் தாரும். அவருடைய விசுவாசம் வருங்கால தலைமுறைகளுக்கு நல்ல வழிகாட்டுதலாய் அமையட்டும். ஒருபோதும் எங்கள் குடும்பங்களிலே சிதைவுகளோ உடைவுகளோ மனவேதனைகளோ உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் தாமே குடும்பங்களை நீர் நேர்த்தியாய் நடத்தி அதன் காலத்திற்குரிய நன்மைகளை தந்து குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக
வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கின்ற அருமையான குடும்பங்களுக்காக ஆண்டவரே தனி நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே காணொளி காட்சியினூடாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் மக்கள் இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக ஒவ்வொடிய உள்ளங்களும் மேல் வீட்டறையிலே சீடர்கள் ஆண்டவரை நோக்கி ஏக சிந்தையோடு இருந்தபோது ஆண்டவருக்காய் காத்திருந்த போது பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தினால் ஆட்கொள்ளப்படட்டும் நாதா ஆண்டவரே ஒரு புதிய அனுபவத்தை இந்த நாள் தொழுகையின் வழியாக அனைவரும் பெற்று புதிய காட்சியோடு கூட பயணிப்பதற்கு அருள் தாரும் இவர்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற முதிர் வயது பெற்றோருக்காக நன்றி சொல்கிறோம் முதுமையிலும் கைவிடாதபடிக்கு நரை மயிலும் தள்ளாது தோல் மீது சுமந்து நடத்துகிற ஆண்டவருடைய வாசமுள்ள கரத்திலே எங்கள் விருத்தாப்பிய பெற்றோரை வைத்து ஆண்டவர் வழிநடத்துவீராக ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்த வண்ணமாக ஒரு மாற்று அரசு எங்களுக்கு தந்திருக்கின்றீர் மாற்று அரசு நேற்றைய தினம் ஆண்டவரே கடந்த நாட்களில் பொறுப்பேற்றிருக்கிறது அந்த அரசு தொடர்ந்து ஆண்டவரே ஒரு நல்ல வழிகாட்டுதலை மக்களுக்கு தந்து கொரோனா தொற்றுக்கு மத்தியிலே சவால் மிகுந்த இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த தொற்று வியாதி முற்றிலும் நீங்கத்தக்கதாக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து அதன் வழியாக இந்த தொற்று நீங்கி ஆண்டவரே தொடர்ந்து ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய தமிழகத்திலே தொடர்ந்து மலர எதிர்நோக்குகள் நிறைவேற்றப்பட்டு குறிப்பாக கல்வி பயின்று வேலைக்காய் காத்திருக்கின்ற இளைஞர்கள் ஆண்டவரே தரமான வேலை வாய்ப்புகளை எங்கள் மாநிலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அரசினுடைய நடவடிக்கைகள் அமைய அருள் செய்வீராக ஆண்டவர் எல்லா மக்களையும் ஆண்டவரே ஒருங்கிணைத்து ஜாதி மதம் ஆண்டவரே இன்ன மொழி வேறுபாடுகள் இன்றி ஆண்டவரே மனிதத்தை முன்வைத்து சகோதர மனப்பான்மையோடு நடத்துகின்ற உன்னதமான நிலையை இந்த அரசினூடாக தமிழகம் பெற்று இந்திய தேசத்திற்கு எங்கள் தமிழ் மண் ஆண்டவரே மாதிரியாய் நிற்பதற்கு அருள் தாரும் ஆண்டவரே உலகம் எங்கிலும் கொடிய நோயினுடைய தாக்கத்தினால் ஆண்டவரே உலகம் செய்வதறியாது திகைத்து நிற்கிற போது ஆண்டவருடைய வழிகாட்டுதலும் ஆசியும் குறிப்பாக உம்முடைய கண்களில் நாங்கள் ஆண்டவரே தயவுக்காய் காத்திருக்கிற போது இந்த தொற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை தந்து உலகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரன்பை இந்த தொற்றின் ஊடாக கண்டுகொள்ளுகின்ற வாய்ப்பினை கடவுள் கொடுத்து ஆண்டவருடைய நீதி விளங்க செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் நாங்கள் சேகரித்து போதர் வழியாய் கேட்க இருக்கின்ற உம்முடைய வாக்குக்காக மன்றாடுகிறோம் அந்த வாக்கு ஆண்டவரே இந்த சவால் மிகுந்த இக்கட்டான இருள் சூழ்ந்த இந்த நாட்களுக்கு எங்களுக்கு ஒரு புதிய விடியலின் பாதையை காட்டுவதாக அந்த வாக்கை நாங்கள் கை உத்தம சாட்சியாய் ஆண்டவருக்கென்று இலங்கிடவும் இந்த சமூகத்திற்கு நாங்கள் ஆண்டவரே நல்ல சுவடுகளை பதிக்கின்ற ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சுகின்ற வடிகால்களாய் மாறவும் எங்களுக்கு அருள் தாரும் அவர்களை பலப்படுத்தும் உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவீராக உடைய குடும்பத்தை தொடர்ந்து ஆதரித்து கொள்ளும் நீ தந்திருக்கின்ற சபைக்குள் அங்கத்தினர்களுக்காக அவருடைய பணிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே கொரோனா நிமித்தமாக திருச்சபை பணிகளை நேர்த்தியாய் மேற்கொள்ள முடியாத சூழலிலே ஆண்டவர் அவருடைய திட்டங்களும் உயர்ந்த இறை காட்சிகளும் ஆண்டவரே வருங்கால திருச்சபையை வடிவமைப்பதற்கு ஏதுவாய் அமையட்டும் ஆண்டவரே பாடசாலையினுடைய பணிகளுக்காக அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறோம் விரைவாக தொற்று நீங்கி புதிய கல்வி ஆண்டிலே பாடசாலைகள் இயல்பான நிலையிலே திறக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் பாடசாலையில் திரளான மாணவ மாணவியர் பயின்று இந்த சமூகத்திற்கு கல்வி கண்களை சரியாய் திறக்கின்ற ஒரு பாடசாலையை விளங்க அருள் தாரும் ஆண்டவரே இத்தொழுகையிலே இணைந்து பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய பேரன்பை தொடர்ந்து நாங்கள் காண அருள் தர வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம் தந்தையே ஆமென் பாடல் புத்தகத்திலே 100வது பாடலை பாடுவோம் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் பாடல் 100
उड़न परामरी अब आंवरे तुदिक्रोम आलये वह पिने आराधने नीलिका मूल इतूय तुगे कल आंवे नाम महिम आंवे अंप निक நீர் தந்த வாய்ப்பை எண்ணி நன்றி சொல்கின்றோம் வெகுச்சீக்கிரமாக நோய் தொற்று மாறி ஆலயங்கள் திறக்கப்பட்டு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாட்களை சீக்கிரமாக தாரும் அதி சீக்கிரமாக இந்த உபத்திரவம் மாறி போக ஆண்டவர் இறங்கும் இந்த நாளிலும் தியானிக்கின்ற வசனங்கள் இறைவனோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவை பலப்படுத்திக் கொள்ள அனுகூலமாக அமையட்டும் இறைவன் தேசோலியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே ஆமென் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக மகிழ்ச்சி நிறைந்த இந்நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம் உயிர்ப்புக்கு பின் வருகின்ற ஐந்தாவது ஞாயிறை அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார் இந்த உலக வாழ்விலே அருள்பணியின் வெளிப்பாடாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் 20வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை மையமாக வைத்து தியானிப்போம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலுவை பாடை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்த பின்னால்
இயேசுவினால் அழைக்கப்பட்ட இறைப்பணி செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட சீடர்களை மறுபடியும் சந்திக்கின்றார். எதற்காக என்றால், இந்த உலகிலே அருள்பணி செய்வதற்காக, அருள்பணியினுடைய வெளிப்பாடர்களாக சீடர்களை இறைவன் ஆயத்தப்படுத்துவதற்காக மறுபடியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை சந்திக்கின்றார். ஏனென்றால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் இதுவரையிலும் நடைபெறாத ஒரு நிகழ்வு. ஆகவே சீடர்களை முதலாவது உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் சீடர்களிடத்திலே இயேசுநாதர் வந்து அவர் சொல்லுகின்றார், என் விலாவையும் என் கைகளையும் பாருங்கள். அதை இயேசு அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இயேசுவை கண்டபோது சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 20வது வசனத்தை படித்தீர்களானால், கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் நற்செய்தி. இயேசுவை காணுகின்ற, இயேசுவை சொல்லுகின்ற அனுபவத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும். இயேசுநாதருடைய வெளிப்பாடாக நீங்களும் நானும் இந்த உலகிலே காணப்பட வேண்டும். சீடர்களை முதலாவது ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றார். இயேசு தன்னை காண்பித்ததோடு சொல்லுகின்றார், 21வது வசனத்திலே, சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த அருள் செய்தி சொல்வதற்காக தான் இறைப்பணியாளர்களை இறைவன் தெரிவு செய்து, அந்த தெரிவு செய்த மனிதர்களை இயேசு அனுப்புகின்ற போது சொல்லுகின்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அதோடு நின்று விடாமல் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீரோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லுகின்றார். இன்னும் நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை படிக்கின்ற போது இயேசு சொல்லுகின்றார், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பிரசுத்தாவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து. இன்னும் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். முன்னாட்களிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே பணியாற்றின ஊழியக்காரர்களுக்கு ஒரு பேர் உண்டு. இப்போது அநேக பிள்ளைகளுக்கு தெரியாது, முன்னால் நம் அனைவருக்கும் தெரியும். அவர்களை என்ன சொல்லுவாங்க? உபதேசியார். உபதேசம் பண்ணுகின்றவர்கள். ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அந்த இல்லத்தின் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுவார்கள். ஆண்டவரை குறித்து சொல்லுவார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். முன்னாட்களிலே திருச்சபைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னால்
அந்த இடங்களிலே சென்று உபதேசம் பண்ணி முதலாவது ஒரு திருச்சபையை ஆரம்பிக்கின்ற போது அது திருச்சபையாகவும் செயல்படும், பள்ளிக்கூடங்களாகவும் செயல்படும். அந்த நாட்களிலே இந்த உபதேசிமாருடைய பங்களிப்பானது சிறப்பாக அமைந்தது. அழகான ஜிப்பா ஒன்றை போட்டிருப்பார்கள், கையிலே குடை ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த ஜிப்பாயிலே ஒரு பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட்டில் என்ன செய்வார்கள் என்றால், யாராவது கொடுக்கின்ற காணிக்கைகளை எல்லாம் வாங்கி அந்த பாக்கெட்டில் போட்டுக்கொள்வார்கள். எந்த குடும்பம் மிகுந்த வறுமையிலே இருக்கிறதோ அந்த பாக்கெட்டில் இருக்கின்ற காசை எடுத்து அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் போதனை இதுதான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இந்த சீடர்கள் உலகம் முழுவதும் நற்செய்தியை பரப்பினார்கள். இன்று நாம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளை நாம் படிக்கின்ற போது இந்த பணியை குறித்து மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை படிக்கின்ற போது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளாக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான் ஏன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகிலே துன்புறுகின்ற மக்களை அழைக்கின்றார், துன்புறுகின்ற மக்களை அழைக்கின்றார். இந்த அருள் பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். இயேசுமாதருடைய போதனை நாட்களிலே அழகாக அழைத்தரலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே அந்த ஆயத்தம் என்ன? முதலாவது மேசியாவை கண்ட அனுபவம், ஆண்டவரை கண்ட அனுபவம். சீஷர்கள் இயேசுவை கண்டதினாலேதான் மறுபடியுமாக அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு இறைப்பணியை செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்றார்கள். இயேசுவின் பாதையை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் இயேசுவை கண்டபோது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என கூறினார். இயேசுவை கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் இறைப்பணிக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். யோவான் இரண்டு சீடர்களை இயேசுவை பின்தொடர அழைத்து வருகின்றார், இயேசுவிடத்திலே அழைத்து வருகின்றான். யோவான் சொன்னவைகளை கேட்டு இயேசுவை பின்பற்ற வருகின்றார்கள். ஒருவன் சீமோன், இன்னொருவன்
அந்திரேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணியை செய்வதுதான் அருள் பணி. நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுகின்றேன், என் மூலமாக என்னை பார்க்கின்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பணியை செய்ய ஆயத்தம் மிக மிக தேவை. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பணி செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசுவா சொல்லுகின்ற போது, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரையே சேவிப்போம், மற்ற ஜனங்களிடத்திலே சாட்சியாக நிற்கின்றார்கள். காரணம் என்ன? யோசுவா தன்னை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தி முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய பிள்ளையாக வழி நடத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான இந்த நாளிலும் நாமும் நம்முடைய குடும்பத்தையும் இயேசுவுக்கென்று நாம் அர்ப்பணித்து வாழ, சீடத்துவ பணிக்கென ஆயத்தப்படுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். ரெண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, அறிய விருப்பம் கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து அறிய வேண்டும். இயேசுநாதர் யார்? இயேசுநாதர் யார்? அவர் தேவகுமாரன் இல்லையா? தேவகுமாரன். இயேசுநாதர் திருமுழுக்கு பெற்றபோது வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவியானவர் புறாவை போல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் கேட்கப்பட்டது. ஆண்டவரை அறிகின்றவர்கள், அறிந்து கொள்ள விரும்புகின்ற போது ஆண்டவரை யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீடர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பின போது அவரை கண்டு அவரை அறிந்தோண்டார்கள். யோவான் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற போது, மத்தேயு 3:11, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், நான் சாதாரண ஒரு சீடன், என்னை விட வல்லமை மிக்கவர் ஒருவர் வருகின்றார், அவர் பாதரட்சைகளை தூக்கி சுமப்பதற்கு எனக்கு தகுதியில்லை. அவ்வளவு ஆற்றல் மிக்கவர், அவ்வளவு பெரியவர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை மிக்கவர், உங்களோடு என்னோடு வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் தருகின்றவர். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் மீட்பு. அன்புக்குரியவர்களே, லூகா 14:27, தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். இந்த உலக வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து அறிந்து இயேசுவை குறித்து சொல்ல ஆயத்தப்படுகின்ற நீங்களும் நானும் அதனால் வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த துன்பத்தின் ஊடாகத்தான் நாம் சீடத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம், பிறரை இயேசு வண்டையிலே அழைத்து வருகின்றோம். இறுதியாக, ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் பிற மக்களை இயேசுவிடத்திலே அழைத்து வர வேண்டும். இயேசுநாதருடைய சீடர்களுடைய வரிசையிலே பார்க்கின்ற போது மிக முக்கியமான இடத்தை வைத்தவர்தான் அந்திரேயா. அந்திரேயா
இயேசுவிடத்திலே அந்த சீடத்துவ பணியின் முக்கிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்திரேயாவால் அழைத்து வரப்பட்ட சீமோன் பேதுரு மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகின்றான். மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றும் உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழுகின்ற போது ஆண்டவரை காணலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமப்புறங்களிலே மருத்துவ பணி செய்கின்ற போது காரியப்பட்டி என்று சொல்லப்பட்ட பகுதி மதுரை அருகாமையில் இருக்கின்றது. அதன் உள் பகுதிக்கு செல்லுகின்ற போது தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் சார்பாக மருத்துவ குழுவாக நாங்கள் அந்த பகுதிக்கு செல்வோம். மருத்துவமனைகள் இல்லாத பகுதிகள், ஆண்டவரை அறியாதான மக்கள், நோய்கள் வருகின்ற போது பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்கள். அந்த மக்கள் மத்தியிலே பணி செய்தபோது ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். ஒரு வயது முதிர்ந்த தந்தை ஒருவர் பல மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய ரெண்டு கால்களிலும் புண்கள், மிகவும் வேதனையோடு கஷ்டத்தோடு இருந்தார். அப்போது இந்த மருத்துவ பணி நடைபெறுகின்ற போது அங்கே வந்து என்னுடைய கால் குணமாவதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது இறையல் கல்வி பயின்ற ஒரு மாணவர் ஒருவர் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை கிளீன் பண்ணுவார், மிக சுத்தம் பண்ணி சாதாரண ஒரு மருந்து அவருக்கு அந்த காலிலே போட்டுவிட்டு நாங்கள் சேர்ந்து ஜபம் செய்தோம். ஒரு மாதத்திற்குள்ளால் அந்த புண் மாற்றப்பட்டது, குணமாக்கப்பட்டது. அவருக்கு ரொம்ப அதிசயம், இந்த நோய் என்னுடைய புண் எப்படி மாறினது? நான் அரசு மருத்துவமனைக்கு சென்றேன், மருத்துவ கல்லூரியிலே சிகிச்சை பெற்றேன். அப்போது நாங்கள் சொன்னோம், இயேசப்பா உங்களை குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். இப்படி சொல்லி அவரை விட்டுவிட்டோம். அவருக்கு இயேசப்பான்னா யாருன்னு தெரியாது. அடுத்த வாரம் இதே போல சனிக்கிழமை போகின்ற போது பலரை அழைத்து கொண்டு வந்து விட்டார். எங்களுக்கு கஷ்டமாக இருந்து இவங்களுக்கு நம்ம மருந்து கொடுப்பது எப்படி? அவர்களுக்கு மருந்து கொடுத்து ஜெபித்து விட்டு வந்தோம். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் செல்லுகின்ற போது அவர் கேட்டார், நீங்கள் இயேசு என்று சொன்னீர்கள் அல்லவா, அவர் யார் என்று? அப்போது அவருக்கு இயேசுவை பற்றி சுருக்கமாக சொன்னோம். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நம் அனைவரையும் நேசிக்கின்றவர். அப்படி சில நாட்கள் கழித்து அங்கே ஒரு திருச்சபை உருவானது. அதிலே பல மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே வாழுகின்ற அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, பிறரை இயேசுவிடத்திலே அழைத்து வருவதுதான் சீடத்துவத்தின் பணி, அருள்பணி என்று நாம் சொல்லுகின்றோம். அருள்பணியின் வெளிப்பாடாக நீங்களும் நானும் அமைகின்ற போது நம் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார், அதிசயங்களை செய்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் சீடர்களை அனுப்புகின்ற போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீடராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்,
அதற்கு அடிப்படையாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றும் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த பணியை செய்வதற்கென்று ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இயேசுவிடத்திலே இந்த அந்திரேயா பேதுருவை அழைத்து செல்லுகின்றார். இயேசுவின் முதன்மை சீடனாக பேதுரு மாறுகின்றார். சீடர்களை உருவாக்குகின்ற பணியை செய்த மிக முக்கியமான இறைப்பணியாளராக மாற்றப்படுகின்றார். அந்திரேயாவின் பணி இந்த உலக வாழ்க்கையிலே மிகவும் அர்ப்பணிப்புள்ள பணியாக காணப்பட்டது. ஏனென்றால் இயேசுமாதர் போதனை பண்ணுகின்ற போது அங்கே ஜனங்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது, இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்திரேயாதான் சொல்லுகின்றான், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று இயேசுவிடத்திலே சொல்லுகின்றான். இந்த சீடன் இயேசுவிடத்திலே இந்த காரியத்தை சொன்னபோது, அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது, மிக சந்தோஷத்தோடு இயேசுவிடத்திலே கொண்டு செல்லுகின்றார்கள். நடந்தது என்ன? திரளான ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த அந்திரேயா மூலமாக வெளிப்படுத்துகின்ற அனுபவத்தை பார்க்கின்றோம். இந்த அந்திரேயா இறுதி காலத்திலே கிரீஸ் நாட்டிலே ஒரு சாட்சியாக மரித்தான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றும் உங்களையும் என்னையும் இறைப்பணிக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி நாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று முதலாவது ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவரை குறித்து தெளிவாக அறிகின்றோம், தெளிவாக அறிகின்றோம், அவரோடு இணைந்து வாழுகின்றோம். வாழ்க்கையிலே ஊழியத்தின் நிமித்தமாக துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மோடு வாழுகின்ற மக்களையும் அழைத்து வர ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகின்றார். இந்த அனுபவத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த துன்பமான சூழ்நிலையிலே துன்புறுகின்ற மக்களுக்காக அதிகமாக செபிப்போம், அதிகமாக செபிப்போம். நம்முடைய திருச்சபையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜெபிப்பதற்காக, அதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கலாம். இன்று கூட காலையிலே பலர் வந்து ஜெபித்ததை நான் பார்த்தேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் ஜெபம் என்ன செய்யாது, வீண் போகாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த துன்பமான சூழ்நிலை இறைவன் மாற்றி மறுபடியும் ஒரு இன்பமான காலத்தை நமக்கு தருவார். அதற்கென்று ஆயத்தப்படுவோம், திருச்சபையாக செயல்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருளுரையை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமுடைய திருப்போத்தி பிறந்தார். பொந்திம்பலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும்
மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் எஸ் அசோக், தந்தை திருவாளர் கலா சுகுமாரன் கல்லுக்கோட்டம், திருமதி மீராபாய், கணவர் திருவாளர் இயேசுதாஸ் கடுக்காவிளை, திருமதி கிறிஸ்டல் கமலபாய், கணவர் திருவாளர் ஜான் வின்சென்ட் பிள்ளவிளை, திருவாளர் செல்வின் டேவிட் பிள்ளவிளை, திருவாளர் ஜான் வெஸ்லி பிள்ளவிளை, திருவாளர் கிங்ஸ்லி பிள்ளவிளை, திருவாளர் ஜே ஜெயக்குமார் மங்களாவடி, திருமதி தங்கபாய், கணவர் திருவாளர் டிஆர் ஜான்சன் செட்டியார் மடம், சி நோபல் சிங், தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் ஜெவசிங் ஆடினார் விளை, பிஜிஸ்லின், தந்தை திருவாளர் பெனின் ஜோ செட்டி விளை, செல்வி டி ஹாட்லின் ஹாட்லின் கிரானியா, தந்தை திருவாளர் தேவு சிங் வெம்படி விளை ஆகியோர் 10ஆம் தேதியும், திருவாளர் அஜய் சாத்ராக் மேற்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் இயேசுராஜ் தலக்குளம், திருமதி சீமா ராணி, கணவர் திருவாளர் தேவ பிரபாகர் மேற்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் பிரைசஸ் வினோ மங்களாவிடி, ஜெர்சிங் சிஜோ, தந்தை திருவாளர் எட்வின் ஜெபசிங் வேப்பன்பிளை ஆகியோர் 11ஆம் தேதியும், திருவாளர் தேவராஜ் தேம்பரவிளை, பில்லி ஜேக்கப், தந்தை திருவாளர் பிராங்க்லின் ஜேக்கப் தேம்பரவிளை, திருமதி பிரேமா, கணவர் திருவாளர் ஆலிவர் டேவிட் பிள்ளவிளை, ஏ அசியோனா ஜோனிதா, தந்தை திருவாளர் ஆல்வின் ஜோஸ் துத்துக்குழி விளை, திருமதி ஆர் ஜெனிஷா, கணவர் திருவாளர் ஆர் வினு காரவிளை ஆகியோர் 12ஆம் தேதியும், செல்வி எல்கா, தந்தை திருவாளர் ஈசாக் துத்துக்குழி விளை, திருமதி உஷா ராணி, கணவர் திருவாளர் ஜான் ராஜா சிங் லட்சுமிபுரம், ஜபரின் ரோஹித், தந்தை திருவாளர் நேச கெஸ்டர் சிங் பிள்ளவிளை, கே நிதின், தந்தை திருவாளர் கெவின் குமார் பிள்ளவிளை, திருமதி எட்வின் எழிலரசி, கணவர் திருவாளர் ஞான ரஞ்சித் குமார் செட்டிவிளை, செல்வி ஆர் சித்ரா பென்சி, தந்தை திருவாளர் பி ராஜ் குஞ்சன் குருப்பவிளை, டிஎஸ் டிசான், தந்தை திருவாளர் டி சசிகுமார் வாழப்பருத்திய விளை ஆகியோர் 13ஆம் தேதியும், திருமதி கெப்சிபாய், கணவர் திருவாளர் ராஜமணி துத்துக்குழி விளை, திருமதி விக்டோரியாள், கணவர் திருவாளர் ஞானராஜ் லட்சுமிபுரம், திருவாளர் ஐயாத்துறை வேம்படி விளை, திருமதி விஜலா ஜாஸ்மின், கணவர் திருவாளர் ஸ்டீவன் கடுக்காவிளை ஆகியோர் 14ஆம் தேதியும், திருவாளர் ஜான் ஜெய்சிங் கல்லுக்கூட்டம், திருமதி கிரேஸ் டார்லி, கணவர் திருவாளர் குமாரதாஸ் வேம்படி விளை, திருமதி மதுரா ஜீவி, கணவர் திருவாளர் ஜாக்சன் வேம்படி விளை, திருமதி பெல்லா பிளாரன்ஸ், கணவர் திருவாளர் ஜான்சன் பிள்ளவிளை, திருமதி பிளாரன்ஸ் நேசபாய், கணவர் திருவாளர் செல்லத்துறை பிள்ளவிளை, திருமதி கீதா சென்னிதகுமாரி, கணவர் திருவாளர் செல்வின் டேவிட் லட்சுமிபுரம், செல்வி ரீவா, தந்தை திருவாளர் ராஜமணி செட்டிவிளை, திருமதி சுகி, கணவர் திருவாளர் அர்னால்டு ஸ்டார்வின் லட்சுமிபுரம், மல்லிஜா, தந்தை திருவாளர் பாலசுந்தரம் கோயிலடி, ஜேஎஸ் ஜெனிவர், தந்தை திருவாளர் ஜான்சன் ஆடினார் விளை, பென்னியாம் பென்சியாம், தந்தை திருவாளர் பி சாம் செல்வின் பிள்ளவிளை, திருமதி ஜாஸ்மினி மெர்லின் நிஷா, கணவர் திருவாளர் கவின் பெரிஜோ செட்டிவிளை ஆகியோர் 15ஆம் தேதியும், திருவாளர் ஜஸ்டின் சாம் மூங்கில் விளை, திருவாளர் சி செல்வராஜ் தேவிகோடு, திருவாளர் சி செல்வராஜ் செட்டிவிளை, அபிஷேக் ஸ்டாலின், தந்தை திருவாளர் சத்தியநேசன் தேவிகோடு, திருவாளர் ஜேசன் காலிப் சாமுவேல் செட்டிவிளை ஆகியோர் 16ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்தில் புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். புதிய வயதை ஆண்டவர் இறையாசிகளினால் அலங்கரித்து இந்த கொடிய நாட்களிலும் நீங்கள் பிரவேசிக்கிற புதிய வயதை ஆண்டவர் அனைத்து ஆசிகளாலும் நிறைவுபடுத்தி உங்களை அவருடைய சிறகு அடிவாரத்தில்
விழிகளை இமைகள் காக்கிற வண்ணமாய் தொடர்ந்து காப்பாராக. ஆமென். காஞ்சிபுரம் சேகரம் மருதூர்குறிச்சி ஆயர் மண்டலம் தும்பையன் தோட்டம் திருச்சபையில் மிஸ்டர் சுவாமிதாஸ் அவர்கள் மகன் அனீஷ்குமாரும் நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் தாம்சன் அவர்கள் மகள் ஜென்சியும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. ஐஇஎல்சி நாகர்கோயில் சேகரம் தத்தியார்குளம் ஆயர் மண்டலம் திருப்பதி சாரம் திருச்சபையில் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் மகன் பிரபாகரன் அவர்களும் நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் மகள் ஸ்டபாவும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2வது அறிவிப்பு. நமது பள்ளிக்கூடத்தின் அட்மிஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்கேஜி முதல் 11th வரை அட்மிஷன் நடைபெறுகின்றது. நீங்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்தை பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளை அனுப்ப அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலும் ஆலயங்கள் திறந்து அனைவரும் இணைந்து தொழுகையை நடத்துவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை. மாதாந்திரம் மற்றும் சிறப்பு காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்திலே கொண்டு வைக்கலாம். எல்லா நாட்களிலும் ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் வந்து காணிக்கைகளை படைத்து ஜெபித்து செல்ல உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் உங்கள் பகுதியில் உள்ள சபைக்குழு அங்கத்தினர்கள் மற்றும் பணியாளர்கள் உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் இந்த கவர்களை கொடுத்து உதவ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே காணொலி காட்சி வழியாக ஆலய தொழுகையை நீங்கள் பார்த்து மகிழலாம், கலந்து கொள்ளலாம், ஜபிக்கலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த நாளிலும் ஜெர்ரி ஜபசிங் அவர்கள் 4ஆம் தேதி இந்த உலக வாழ்வை முடித்திருக்கிறார்கள். துயரத்தில் இருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், அம்மா, குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஆறுதல் பெற நாம் செவிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பேராயத்திலே டிஎம்பிபி பணித்தளத்திலே மிக சிறப்பாக பணி செய்து அங்கே தங்கியிருந்து இறுதி நாட்கள் வரையிலும் பணி செய்த அருள் திரு எலியாஸ் ஐயர் அவர்கள் 6ஆம் தேதி இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டார்கள். அவர்கள் செய்த நல்ல பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வருத்தத்தோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதல் தருவாராக. நன்றி காணிக்கை
மிஸ்டர் சுரேஷ் ஆடினார் விலை 500 ரூபாய். நன்றி காணிக்கைகளை படைத்தவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். ஆராதனையின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து 378வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 378, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு.
இரக்கமுள்ளாண்டவரே, அருள் பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற மக்கள் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்துகின்ற அனுபவத்தை பெற வேண்டும். தினந்தோறும் ஆண்டவரை கண்டு ஆண்டவரோடு இணைந்து ஜபத்தின் மூலமாக உறவு கொண்டு திருமறை படிப்பதன் மூலம் திருக்காட்சிகளை பெற்று இந்த உலகிலே வாழுகின்ற போது நாம் ஆண்டவுடைய வெளிப்பாடை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சிறப்பாக அதற்கென்று ஆயத்தம் மிக மிக இன்றியமையாத ஒன்று. மிகுந்த ஆர்வம் நமக்கு தேவை. ஆண்டவரை குறித்து அறிய வேண்டும். அறிந்த நாம் பிற மக்களையும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள அழைத்து வர வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட திருச்சபை ஆண்டவருக்கென்று செயல்படுகின்ற திருச்சபையாக செயல்படுகின்றது. ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவர் தாரும். திருச்சபையின் வழியாக அனுப்பப்பட்டிருக்கின்ற இறைப்பணியாளர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, அறியாதான மக்கள் மத்தியிலே தங்களை அர்ப்பணித்து பணி செய்கின்ற அனைத்து மிஷனரிகள் குடும்பத்தோடு ஆண்டவர் இரக்கமாயிரும். அவர்களை தாங்குகின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் எங்களால் சென்று இறைப்பணி செய்ய இயலாத நிலைமையிலே ஆண்டவர் தந்த வருவாயிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதற்கென்று உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நன்றி சொல்லுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலும் எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர், சீக்கிரமாக ஆலயம் திறந்து அனைவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தை இறைவன் தாரும். தடையாக இருக்கிற கொரோனா வைரஸிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தாரும். அனைவரும் இல்லங்களிலிருந்து ஜெபித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இள வயதிலே இந்த உலக வாழ்வை முடித்து கொண்ட அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அருமையான துணைவி பிள்ளைகள், அருமையான அம்மா, மற்ற உடன்பிறப்புகள், எங்கள் திருச்சபையில் எல்லா காரியங்களிலும் சிறப்பாக பங்கு கொள்ளுகின்றவர்கள், ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை சமாதானத்தை தாரும். பேராயத்தின் வழியாக மலைநாட்டு ஊழியத்தை சிறப்பாக செய்து அநேக இடங்களிலே திருச்சபைகள் பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த போதகருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த உலக வாழ்வை அவர்களும் முடித்திருக்கிறார்கள். குடும்பத்தின் பிள்ளைகள், குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை ஆண்டவர் தாரும். எங்கள் குடும்பங்களை இறைவனுடைய கரத்திலே தருகிறோம். கண்மணி போல் காத்து கொள்ளும். நோய் தொற்றிலிருந்து அனைத்து பெற்றோர் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அன்புள்ள ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நோய் தொற்றினாலே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருவோருக்காக இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை தந்து இல்லத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உதவி செய்யும். சென்ற நாட்களிலும் காலிலே காயத்தோடு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற தந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து காத்து கொள்ளும். ஆண்டவரே, இன்னும் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை தாரும். சென்ற நாட்களிலும் அறுவை சிகிச்சை பெற்று சுகம் பெற்று வருகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தாரும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசிரித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாட்களை ஆசிரிப்பவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதிசயமாக நடத்தும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நடைபெற இருக்கின்ற திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். தடைகள் இல்லாமல் திருமணங்கள் நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவரே, இத்தொழுகையை காணொலி காட்சியின் வழியாக பார்க்கின்ற அனைத்து மக்களோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும். விசேஷமாக தூர இடங்களிலே, வெளிநாடுகளிலே இருந்து இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், நல்ல சுகம், வாழ்வுக்கு தேவையான செல்வம் அனைத்தையும் தந்து ஆசீர்வதி. ஏற்ற காலங்களிலே எங்கள் ஐக்கியத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களை தாரும். உதவி போதவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமையை தொடர்ந்து நடத்தும். சபைக்குழு அங்கத்தினோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும். பாடகர் குழு, ஆண்டவரே, ஓய்நாள் பள்ளி, கிறிஸ்தவ பக்திமேர் சங்கம், பெண்கள் சங்கம், ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். சமாதானத்தோடு எங்களை நடத்தும். இறைவன் இயேசு மொழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும், திருச்சபையின் மக்கள் அனைவரோடும் இந்த காணொலி காட்சியிலே கலந்து ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஆண்டவுடைய பிள்ளைகளோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். திருநாமத்தினாலே ஆமென்.